வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனல் இப்போ சார் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஸோ நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் பைக் அண்ட் ட்ராவல் இடம் வீடியோஸ் தாங்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி வந்து ஆர்எஸ் 2 ஓடுறேங்க. ஸோ இது வந்து என்னோட வந்து ஒரு சின்ன வண்டி. ஸோ அதனால் என்னோடய எல்லா வீடியோஸும் போய் பார்த்து பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார் ஒன்று சர்வீஸ் கொடுத்துருந்தோங்க. ஸோ எங்கள் ஊருக்கிட்டே பக்கத்தில் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20-30 kilometers இருக்கும். ஸோ அதை தாங்க இப்போ நம்ம பார்க்க போனோம். ஸோ கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு. ஸோ கொடுத்து ஒரு வாரம் ஆச்சுன்னா இன்னும் வந்து என்ன என்னென்ன பொருள் போச்சு அப்படின்னு நிறையா செலவு வைக்கணும் தான் நினைக்கிறாரு. ஏன்னா நிறையா பிரச்சனை இருந்துச்சு அதில், சரிங்களா. ஸோ இப்போ அங்கே தாங்க போய்கிட்ருக்கோம் அந்த வண்டி. ஸோ வந்து நல்லாயிருக்கும், நல்லா. ஆனால் பேசிக் வேரியண்ட்டு தான், பேசிக்கெலாம் மிட்ரேஞ்ச் வேரியண்ட்டு. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும், சரிங்களா. அங்கே ஒரு பையன் பார்த்துட்டே போகிறாங்க, அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கார் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா, அந்த வண்டி இருக்குது பார்த்திங்களா. ஸோ முன்னாடி இருங்க, முன்னாடி ஒரு கார் போகுது. ஸோ அந்த காரை காமிக்கிறேன். அந்த நம்ம அந்த வண்டி மாதிரி தாங்க இருந்தால் முன்னாடி ஒரு ஈயான் போகுது பாருங்கள். செவ்வல்லட் ஈயானா வேறு வண்டியா? ஈயான் தான் நினைக்கிறேன். செவ்வல்லட் பீட்டா? பீட்டா ஈயானான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில, அந்த பேரை காணா. செவர்லட்டுன்னு மட்டும் போட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த சிஸ்டம் தான் பார்த்தீங்களா, அந்த வீல்லாம் செம்மையாக மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்களா, சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வண்டியை மாடிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான், பட்டு நம்மளுக்கு வந்து காரில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்மளுக்கு பைக்கு தான் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு. உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு காரில் ஒரு வண்டியோட கான்செப்ட் பண்ணேன். ஸோ இப்போ அங்கே தாங்க போய்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன வண்டி, இப்போ அது தான் போய்கிட்டு இருக்கேன். இதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதையும் ரெக்டிஃபை பண்ணணும். ஆயிலே இல்லைங்க என் வண்டியில், சின்ன குவாலிட்டி பார்த்தா சுத்தமாக ஒசுட்டு ஆயில் கூட இல்லை. ஸோ இப்போ ஆயில்லாம் வாங்கியாச்சு. சரி, போய் நம்ம வந்து மாற்றணும். ஸோ மாற்றிடலாம். ஸோ நம்ம காரை போய் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தான், அந்த வ்ளாக் தான் இன்றைக்கி. ஸோ வண்டிக்கு ஃபஸ்ட்டு முதல் பெட்ரோல் போடணுங்க. ஏற்கனவே ஒரு 100 பெட்ரோல் கிடக்கும் தான் நினைக்கிறேன். பட் இந்த வண்டி நல்ல மைலேஜ் தரும், இருந்தாலும் ஊருக்கு போகிறனால 100 போட்டுக்கலாம், சரிங்களா. சார் ரைட், ஓகே. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எந்தளவுக்கு வீடியோ போகுதுன்னு தெரில. ஸோ பாருங்கள் எப்படி இருக்கு. ₹100 முடியும். வண்டி சவுண்டே வித்தியாசமாக இருக்கும் பாருங்க, கேட்குதா இன்ஜின் சவுண்டு? தொட 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 தொடன்றது. ஆயிலே இல்லை எல்லாம், அதாங்க பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி ஜர்ருன்னு ஒரு புடி பிடிச்சிருவேன் அந்த வண்டியை வச்சு. ரொம்ப தொட 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 தொடன்றுதா, அதான் பயமாக இருக்குது. அதோடு எங்கேயாச்சும் நின்றுக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்டன் அடைச்சி நின்றுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், செலவு தான் நம்மளுக்கு. அதுக்காக தான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஆயில் இல்லாமவே ஓடிக்கிட்டுருக்கு. பொறுமையாக தான் பக்கத்தில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். பட் இருந்தாலும் பயமாக இருக்குது எனக்கு, அவருக்கு ஆயில் இல்லாமல் நின்று போச்சுன்னா. இந்த வண்டி ரோட்டில் உருண்டு வர்றது நீ தான் நல்லா பார்க்குறேன். இதுதான் எங்கேருந்துடா டிரைவரை ஓட்டுற? வேந்தன் டிரைவரா? ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு வேந்தன் டிரைவரா? இங்கனக்குள்ளே என்ன டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லி இந்த பாலம் போடுறாங்கன்னு இன்னும் யாருக்கும் தெரிலங்க. ஒரு டிராஃபிக் இந்த இடத்துல டிராஃபிக் ஆகாது. நான் பாலம் அவ்வளோ பாலம் என்றைக்கு டிராஃபிக் ஆகும் தெரியுமா? இங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த திருவிழா அன்னைக்கு மட்டும் டிராஃபிக் ஆகும், வேறு என்றைக்குமே டிராஃபிக் ஆகுது இந்த இடத்துல. ரைட்டு, காசு எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாமல் செலவழிக்கிறாங்க. நானும் நிறைய வீடியோவில் வந்து நம்ம அந்த மதுரஸ்லாம் இங்கே குறைச்சிக்கலாம், அந்த அவேவேன்னு சொல்கிறதெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுங்க அந்த போகிறாம்பாரு அப்படின்ற மாதிரி. அது வந்து அவன்னா அது வந்து தப்பாக சொல்கிறது கிடையாது. ஸோ பொதுவாக வந்து நம்ம எங்கள் மதுரை சைடு ஃபுல்லாமே அப்படி தான் பேசுவோம். ஸோ அங்கே போகிறாம்பாடுறா அப்படின்னு. ஸோ அது வந்து எந்த படிப்படியாக குறைக்கிறேன். பட்டு ஒரு சில டைத்தில் அது அப்படியே வெளிப்படையாக வந்துடுது. சார் ரைட், ஓகேங்க. அந்த காரு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10-15 kilometers போகும். பாஞ்சா அவ்வளோலாம் வராது.
பத்து 8 கிலோமீட்டர் போகணும் நினைக்கிறேன். ஆமாம், 8 கிலோமீட்டர் போகணும். மதுரைக்குள்ளே எத்தனை கடை இருக்குது அந்த அங்கே விடாமல் இங்கே கொண்டு வந்து அவுட்டரில் விட்டுக்காரு அப்பா. அவன் என்ன தான் பண்ணி வச்சுருக்கானே தெரில அந்த வண்டியை, போய் பார்த்தா தான் தெரியும். பக்கத்தில் வந்தாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். சார் பார்த்தீங்க, நல்லா ஜில்லு 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 ஜில்னு காற்று அடிக்குதுங்க, நல்லா செம்மையாக இருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஜில்லு 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 ஜில்னு சூப்பராக. இடையில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு நாலு நாள் லீவ் இருக்குங்க. இந்த நாலு நாளுக்குள்ளே எங்கேயாவது ஒரு ட்ரிப் அடிக்கலாமான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். வண்டியில், நம்ம பெரிய வண்டியில் இன்னும் ஒரு 15,000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு. இங்கே ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படி இந்த செயினை மட்டும் லைட்டாக டைட் வைக்கிறோம். ஸோ செயினுக்கு மாற்றணும், ஸோ இப்போதைக்கு தாங்கும். ஸோ அதை மாற்றிட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ரைடு போயிட்டு வரலாமான்னு பார்க்குறேன். ஸோ போகணும், போயிட்டு வருவோம். ஸோ நம்ம ஷெட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. ஷெட்டு மீன்ஸ் கார் ஷெட்டு. என்ன அலங்கோலத்தில் இருக்குன்னு தெரில. ஸோ இங்கேருந்தே தெரியுது, எங்கள் வண்டி கண்ணுக்கு தெரியுது. அதான் நின்றுருக்கு, அதான் நின்றுருக்கு பாருங்கள், அந்த ஓரத்தில் நின்றுருக்கு. தெரியுதா? தெரியாது, மரமெல்லாம் மறைச்சிக்கிச்சு. நல்லா இல்லை தானே இருக்கா? ஐயோ, அது ஏன் எங்கள் வண்டி இல்லைங்க, இது வேறு வண்டி போல, அதே மாடலில் வேறு வண்டி உள்ளே இருக்கா? ஐயோ, உள்ளே இருக்கு வண்டி, நம்ம வண்டி உள்ளே இருக்குங்க, அது வேறு மாடல். அந்த இருக்கு பாருங்க, இதுதாங்க நம்ம வண்டி, அதை அழுக்காக கிடக்கு. மொத்தம் இந்த ஏசியெல்லாம் வேலை பார்த்தாச்சானே, அதுதான் கழுறீங்களா? இன்னைக்கு என்னைக்கு நீங்கள் கிடைக்கும்? நாளைக்கு. இப்படி தட்டி விட்டு எடுத்து எடுத்துருது. ஆ, அண்ணா முக்கியமானது ஏசி, இந்த அந்த இந்த அந்த வீலு, ஆ வீலு மெயினு, ஏசி. வேறு இந்த டிங்கரிங்கெலாம் நீங்கள் பார்ப்பீங்களா? இல்லைண்ணே, இந்த அந்த பின்னாடி மட்டும் நெளிஞ்சிருந்துச்சி. அது வேறு. இது அப்புறம் இந்த பிரேக் பிடிச்சா லைட் எரியாமல் இருந்துச்சு, பண்ணிடுறீங்களா? லைட்டு ஃபுல் லைட்டையும் செக் பண்ணிடுங்க. ஆ, அவ்வளோதான். வேறு இந்த கண்ணாடி, இந்த இது விண்டோ, அது ஏறி இறங்க மாட்டோம் முடிச்சேன். ஆ, ஓகே ரைட். சரி ரைட்டுங்க, நிறையா வண்டி கிடக்குங்க, இன்னும் எல்லாம் கிட்ட போட்டு வச்சுருப்பாங்க போல். ஸோ நம்ம வண்டியும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நைமா நாளைக்கு கொடுத்துருவாங்க, நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க. நாளைக்கு நாளை கழிச்சு ஆயிரும் எப்படியும். ஸோ இந்த வண்டி நம்மக்கிட்ட கையிலுக்கு வந்துச்சு வச்சுங்களேன், நம்ம ஃபோடு மட்டும். ஆனால் சூப்பர் வண்டிங்க இந்த வண்டி, நல்லா நல்லாயிருக்கும். நான் 2-3 இடத்துக்கு நானே தனியாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். நான் வரையும் ஒரு பிரச்சனை கூட வந்ததில்லை எனக்கு. எங்கள் அப்பாக்கிட்ட கொடுக்கும்போது இந்த கட்சிக்காரங்க அங்கிட்டு இங்கிட்டு எடுத்து ஓட்டுருந்து போட்டு நம்ம அதை பண்ணிடுறாங்க. சரிங்க, ஓகேங்க. ஸோ அவ்வளோதாங்க, வண்டியை பார்த்தாச்சு, அதுக்காகத்தான் வந்தோம். ஸோ நீ அது வண்டியை பார்த்து, நீ வண்டியை வெளியே எடுக்கும்போது வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுப்போம், சரிங்களா? இந்த காரை வச்சு ஒரு வீடியோ போட்டுருவோங்க. வண்டி நல்லா கண்டிஷனாக வந்த பிறகு எல்லாத்தையும் வச்சு பக்காவாக ஒரு வண்டி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஏசி ஈசி எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேன்ட்டுச்சா? ஸோ அதுக்காகத்தான் வந்து வண்டியை விட்டாச்சு. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.